கதையல்ல, நிஜம். 6 வயது குழந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு தாயும் தந்தையும் ஒரு மருத்துவரிடம் இதய கோளாறை சரி செய்வதற்காக செல்லுகின்றார்கள். இந்தியாவிலேயே உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவமனை அது. அந்த பெரிய மருத்துவரிடம் 100 மருத்துவர்கள் உதவி மருத்துவர்களாக பணிபுரிகின்றார்கள். அவரிடம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா 6 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு நாளைக்கு 10 இதய அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவர் அவர். மிகத்திறமையானவர், மிகவும் படித்தவர். அந்த மருத்துவரிடம் இந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். கீழே உள்ள டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, இதயத்துல கோளாறு இருக்குன்னு தெரியுது. பெரிய மருத்துவர்கிட்ட குழந்தையா இருக்கு, உடனே அப்பாயின்மெண்ட் கொடுங்க, இல்லைன்னா அது சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா அம்மா கேட்கிறாங்க. கேட்பதற்கு இணங்க அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த குழந்தையை பரிசோதிக்கின்றார். பரிசோதித்து பார்த்த மருத்துவர் பெற்றோர்களிடம் கூறுகிறார், இந்த குழந்தைக்கு இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையிலும் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் 3 மாதத்திற்கு தான் இந்த குழந்தை உயிருடன் இருக்கும். இதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மருத்துவ சிகிச்சை ஏதாவது உண்டா என்று பெற்றோர்கள் பதறி போய் கேட்கின்றார்கள். அறுவை சிகிச்சை செய்யலாம், ஆனால் 30% தான் அந்த குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு, 70% அந்த குழந்தை இறந்து போவதற்கு தான் வாய்ப்புண்டு என்று கூறுகின்றார்கள். வேறு வழி இல்லை, கதறுகின்றார்கள், பதறுகின்றார்கள். அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிப்பிடப்படுகிறது. அவ்வளவு பெரிய மருத்துவர் குழந்தையாக இருப்பதனால் ஒரே வாரத்தில் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிப்பிட்டு அன்றைக்கே அந்த குழந்தையை அந்த மருத்துவமனையில அட்மிஷன் செஞ்சிடறாரு. தினம் தினம் அந்த டாக்டர் வந்து போகும்போதும் அந்த குழந்தை இருக்கின்ற அறையை தாண்டி செல்லும் போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தை இடத்திலே 30% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 70% இறந்து போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கு என்று சொன்னதனால் அந்த குழந்தை பயந்து விடக்கூடாது என்பதற்காக நிச்சயமா அறுவை சிகிச்சை நல்லா முடிஞ்சிடும், நம்ம நல்லபடியாகி வீட்டுக்கு போவோம், நீ பயப்படாத அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கிறார், நம்முடைய கடவுள் நம்மை காப்பாற்றுவார், பயப்படாதே, தன்னம்பிக்கையோடு என்று சொல்லுவதை தினமும் அந்த மருத்துவர் கேட்டுக்கொண்டே போகின்றார். அறுவை சிகிச்சைக்குரிய நாள் குறிப்பிடப்பட்டு அந்த நாளிலே வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து ஆபரேஷன் டேபிள்ல அதை படுக்க வச்சுட்டாங்க அந்த குழந்தைய. டாக்டர் முகத்துல எல்லாம் கட்டிட்டு கிரீன் கோட் எல்லாம் போட்டுட்டு 10 டாக்டர் புடைச்சூல அந்த ரூம்குள்ள வந்துட்டாரு. வந்த உடனே ஒரு தட்டு தட்டி கொடுத்து 30% தானே இந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது இந்த குழந்தைய பிழைக்க வைக்கணுமே, சிறு குழந்தையா இருக்குது, எவ்வளவு நல்ல குழந்தையா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே டாக்டர் போறாரு. பயப்படாதம்மா, நான் உனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த குழந்தை அந்த டாக்டர்கிட்ட சொல்லுது, டாக்டர் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ க்வெஸ்சன் டு யூ அப்படிங்குது. என்கிட்ட கேள்வியா, என்னம்மா, இதய அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்றாங்களே, நீங்க நிஜமாவே ஓபன் ஹார்ட் சர்ஜரின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே, நீங்க இதயத்தை நிஜமாவே அறுப்பீங்களா அப்படின்னு கேட்கு. பயப்படுறது போல இருக்குன்னு நினைச்சிட்டு அனஸ்தீசியா கொடுத்துருவோமா, உனக்கு வலி தெரியாதுங்கிற. நான் பயப்படல டாக்டர், பட் மை க்வெஸ்சன் ஸ்டில் ரிமைன், என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல அப்படிங்குது. வியந்து போன டாக்டர், ஆமாமா இதயத்தை அறுவை சிகிச்சை பண்ணி இதயத்தை ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற. அந்த குழந்தை சொல்லுது, டாக்டர் எங்க அம்மா வந்து என்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கிறார் என்று கூறினார், நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது தயவு செய்து கடவுளுக்கு காயம் பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை, நிச்சயமா நான் பொழைச்சிருவேன், பிழைத்த பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று உங்களிடம் கேட்பேன், நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கள்ளம் கபடமற்ற அந்த குழந்தை சொல்கிறது. இதை கேட்டு வியந்து போன டாக்டர் அறுவை சிகிச்சையை தொடங்குகின்றார். 5.5 மணி நேரம் நடக்க வேண்டிய அறுவை சிகிச்சையிலே 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போக குழந்தை இறந்து போகிறது. அந்த டாக்டர் ஒரு நாளைக்கு 10 பேர் ஆபரேட் பண்றவர், அவருக்கே அந்த இறப்பை வந்து தாங்க முடியல. தன்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டார், தன்னுடைய படிப்பு அத்தனையும் உபயோகித்து பார்த்து விட்டார். அந்த நேரத்தில் அவர் நினைக்கின்றார், என்னுடைய முயற்சிகள் பலனற்று போய்விட்டன. இந்த குழந்தை அம்மா இப்படி சொன்னாங்கன்னு இவ்வளவு நம்பிக்கையா வந்துச்சு, அதுக்காகவாவது இந்த குழந்தை பிழைச்சிருக்கலாமே, கடவுள் இருக்காருன்னு இப்படி நம்பிச்சு, அதுக்காகவாவது பிழைச்சிருக்கலாம், இப்படி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை தொடச்சுட்டு பாடியை க்ளோஸ் பண்ணி பெற்றோர்கள் ஒப்படைங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து 1 அடி எடுத்து வைக்கின்றார். பக்கத்தில் இருந்த பெண் மருத்துவர் அந்த டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் என்று கூறுவதை கேட்டு வியந்து போன டாக்டர் 1 நிமிஷம் கழிச்சு எப்படி திரும்ப ரத்தம் வருதுன்னு பாக்குறாரு. ரத்தம் வருது இதயத்து, உடனே எல்லா மிஷினையும் திரும்ப ஆபரேட் பண்ணி 5.5 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடக்கின்றது. குழந்தை பிழைத்துக் கொள்கிறது, ஆபரேஷன் சக்சஸ். 60 வயது வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும், எல்லா இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பையும் சரி பண்ணிடுறாரு டாக்டர். ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில போனோம்னா இது மாதிரி ஏதாவது நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறார் மற்ற மருத்துவர்களிடம். நிச்சயமாக இல்லை என்று கூறுகின்றார். ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அந்த உடலிலே ஏற்பட்டாலே உரிய
இப்படிப்பட்ட ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சிந்தித்துக் கொண்டே செல்கின்றார். உடனே ஒரு டாக்டர் கேட்கிறாரு, ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தை சுயநினைவுக்கு திரும்பிய பிறகு அது கடவுள் எப்படி இருக்கும்னு கேட்டா நான் என்னைய சொல்றதுன்னு கேட்கிறேன். கடவுளை பார்க்க முடியாது, உணர முடியும்னு சொல்லுங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு டாக்டர் ஒரு முடிவோடு அந்த குழந்தையினுடைய அறைக்கு செல்கின்றார். ஒரு வாரம் கழித்து ஓடி வந்த குழந்தை அந்த டாக்டரோட காலை கட்டி பிடிச்சிட்டு கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்குது. நான் பார்த்தேன், எப்படி இருந்தாருன்னு கேட்குது. சற்று நகர்ந்து கொண்டு இப்படித்தான் இருந்தார் என்று பெண்ணால் காண்பிக்கின்றார். அந்த இடத்துல அந்த குழந்தையினுடைய தாய் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த குழந்தை ஓடி போய் தாயினுடைய காலை கொட்டி கொண்டு, அம்மா நீதான் கடவுளா என்று கேட்கின்றது. அத்தனை பேரும் கண்ணீர் சிந்துகின்றார்கள். இதில் இருந்து என்ன தெரிகின்றது? இறந்து போற சூழ்நிலையிலே இருக்கின்ற, இறந்து போகின்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற ஒரு குழந்தையை கூட ஒரு தாய் நம்பிக்கையை உண்டாக்க முடிகின்றது. அடுத்த நாள் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த டாக்டர் ஒரு கடவுள் படத்தை மாற்றுறாரு அவருடைய ரூம்ல. அவருக்கு கடவுள் பக்தி இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. ஆனா எழுதுறார், தன்னுடைய நோட்டை எடுத்து என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய படிப்போ என்னுடைய திறமையோ இந்த குழந்தை பிழைத்ததற்கு காரணம் இல்லை என்பதை நான் முழுமையாக அறிவேன். கடவுள் காப்பாத்தினாரான்னு எனக்கு தெரியாது, ஆனா கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தையினுடைய மனதிலே விதைத்த அந்த ஏழை தாய் தான் இந்த குழந்தை பிழைத்ததற்கு காரணம் என்று எழுதுகின்றார். இதை நான் எதற்கு குறிப்பிடுகின்றேன் தெரியுமா பெற்றோர்களே? இறந்து போன குழந்தையை கூட பிழைக்க வைக்க முடிகின்ற நம்பிக்கையை, நம்பிக்கை விதைகளை ஒரு குழந்தையினுடைய மனதிலே விதைப்பதற்கு பெற்றோரால், தாயினால் மட்டுமே முடிகின்றது. இதை அத்தனை பேரும் நாம் செய்வோமே ஆனால் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வளருவார்கள், எப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்மால் உண்டாக்க முடியும் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் மனதிலே நினைத்து பார்த்து அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சிறக்க வேண்டும்.